என் பேர் வந்து அபினயாஸ்ரீ, 12th படிக்கிறேன். ஃபீஸே கட்ட முடியாம 2 வருஷமா இருந்தோம். வீட்டுக்கார இறந்துட்டாங்க, என் பொண்ணுக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியல. என் குழந்தைங்களை எங்களால படிக்க வைக்க முடியல இந்த கொரோனானால. எம்எல்ஏ ஆபீஸ்க்கு வந்து மனு எழுதி போட்டோம். உதயண்ணா எங்க ஏரியா வந்திருந்தாரு. என் குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு எனக்கு பணம் கட்ட முடியலன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். என் பெரிய பையனே அவன் தம்பிக்காக ஒரு பெட்டிஷன் எழுதி எம்எல்ஏ ஆபீஸ்ல வந்து பெட்டிஷன் பாக்ஸ்ல போட்டு போனோம். 2 வாரத்திலே வந்து தம்பிக்கு மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் வந்து ஓகே ஆயிடுச்சுமா, நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. 4 டேஸ்லேயே அவங்க என்னை கூப்பிட்டு ஃபீஸ் எவ்வளவோ அந்த அவ்வளோ ஃபீஸ் அப்படியே கொடுத்துட்டாங்க. கொடுத்து 2 நாள்லேயே எங்களை கால் பண்ணி வர சொன்னாங்க. வந்து உடனே உதயண்ணா கையிலே என் பையனுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ்க்கான ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, உதயண்ணா வந்து அவர் கையாலேயே வந்து என் பையனுக்கு ஃபீஸ் கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கே மனு போட்டாலும் அதை தூக்கி ஓரமாக தான் போடுவாங்க, ஆனால் அதை எடுத்து படித்து அதுக்கு ஒரு முடிவாச்சு சொல்கிறாங்க. முடிவு சொல்லி எங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க, அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் போயிட்டு எத்தனை மணியாக இருந்தாலும் அண்ணனோட ஆஃபீஸில் போயிட்டு சொன்னால் உடனே அதுக்காக கால் பண்ணி பேசுகிறாங்க. உண்மையிலேயே அவர் எனக்கு அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது, நான் அவர் அண்ணனாக தான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் உதயனாக்கு. ஒரு வாரத்துக்கு முன்புதான் டெக்கன் ஃபவுண்டேஷன் சார்பாக 25 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை அளித்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று கிட்டத்தட்ட 51 மாணவர்களுக்கு அவருடைய கல்விக்கான ஊக்கத்தொகையை வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சி இதோடு முடியாது. ஏற்கனவே அவர்கள் வந்து 100 குழந்தைகளுக்கு படிப்பு உதவித்தொகையை நாங்கள் செய்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. 100 பத்தாது, நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. உங்களுக்கு தொடர்ந்து இந்த கல்வி உதவித்தொகைக்கு இதை கொடுக்கறதுக்கு இந்த உதவியை செய்வதற்கு நம்முடைய சட்டமன்ற அலுவலகம் அது எப்பொழுதும் திறந்திருக்கும். கல்வி சம்பந்தப்பட்ட எந்த உதவி தேவைனாலும் நீங்கள் எங்களை அணுகலாம். எங்களால் முடிந்த அளவிற்கு நாங்கள் உங்களோடு துணை நின்று உங்களுடைய கல்விக்கு நாங்கள் துணை நிற்போம்.